ஓம் சாய்ராம். நாளைக்கு மகா சிவராத்திரி. நாளைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும், பண கஷ்டங்கள் தீரும், கடன் சுமை தீரும், பணமும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த சிவராத்திரிக்குள்ளாக நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அந்த ஈசனின் அருளால் பெற முடியும். அப்படி எந்த பொருளை வந்து நீங்கள் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வர மிகவும் ஒரு அற்புதமான நாளான மகா சிவராத்திரி வருதுங்க. நமக்கு என்னதான் மாசம் மாசம் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்பது மிகவும் விசேஷகரமான ஒரு நாளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் நாளைக்கு மகா சிவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழாவே கொண்டாடுவாங்க. அதனால தான் மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவதற்கும் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் நாளைக்கு சிவன் கோயிலுக்கு பூஜைக்கு வாங்கி கொடுங்க. இப்படி வாங்கி கொடுத்தாலே போதும், உங்கள் வீட்டில் வந்திருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீருங்க, வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீரும், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். சரிங்களா, நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி. அதனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜை வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் நடக்கும். நான்கு கால பூஜையிலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா, அப்படி நீங்கள் கலந்து கொள்ளும் போது நீங்கள் வந்து இந்த பூஜைக்காக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி மற்றும் வில்வம். இந்த ரெண்டு பொருளையுமே நீங்கள் அபிஷேகத்துக்காக வாங்கி தரணுங்க. ஆமாங்க, நாளைக்கு சிவன் கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய ரெண்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி மற்றும் வில்வம். சரிங்களா, இப்போ நான்கு கால பூஜைக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி தரணும். நீங்கள் சாயந்தரம் போறீங்க, மொத்தமாக வந்து நாலு பாக்கெட் விபூதியும் நாலு பாக்கெட் வில்வமும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராதுங்க. ஏன்னா அந்த அபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பாக்கெட்மே யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா நான்கு கால பூஜைக்கும் தனித்தனி நீங்கள் வந்து வில்வத்தை வாங்கி கொடுக்கணும். சரிங்களா, அப்போ வந்து நீங்க நான்கு கால பூஜைக்கும் செல்ல வேண்டும். சென்று ஒரு பாக்கெட் விபூதி ஒரு பாக்கெட் வில்வத்தை தனித்தனியாக நீங்க வாங்கி கொடுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் முதல் கால பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வில்வம் ஒரு பாக்கெட் விபூதி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் அதே அளவு வாங்கி தரணும், இல்ல அதை விட அதிகமான அளவு நீங்க வந்து கண்டிப்பாக வாங்கி தரணுங்க. சரிங்களா, இப்ப நான்கு கால பூஜைக்கும் நீங்கள் வந்து விபூதியும் வில்வத்தையும் அபிஷேகத்துக்காக வாங்கி தர வேண்டும். இப்படி நீங்க வாங்கி கொடுத்துட்டு மனதார அந்த சிவபெருமானை நல்ல மனசார நீங்க வந்து வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் தீரணும், கடன் சுமை தீரணும், பணம் வந்து நிறைய வந்து சேரணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்ட்டு நீங்க மனதார வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய முழுமையான அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. சரிங்களா, நீங்க விபூதியை வாங்கி தரும்போது முடிஞ்ச அளவுக்கு பசுஞ்சாணத்தால் ஆன சுத்தமான விபூதியை பார்த்து வாங்கி தரலாம். சரிங்களா, இப்படி ஒரு பாக்கெட் விபூதி ஒரு பாக்கெட் வில்வம் இல்ல உங்களால் முடிஞ்ச அதுக்கு மேல எவ்வளவு எவ்வளவு வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி தரலாம். அவ்வளவு அவ்வளவு கொடுக்க கொடுக்க அந்த சிவபெருமானோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும், கஷ்டங்கள் தீரும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தீரும். அது போக நீங்கள் நினைத்து ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்க மனதார நினைத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காரியத்தை கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்களுக்காக நிறைவேற்றி தருவார். இப்படி நான்கு கால பூஜைக்கும் நீங்கள் நான்கு வேளை விபூதியும் வில்வத்தையும் வாங்கி தரும்போது அந்த ஈசனுடைய முழுமையான அருளை நாளை மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் பெற்று கண்டிப்பாக அடுத்த வருஷம் சிவராத்திரிக்குள்ள உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீந்து கஷ்டங்கள்லாம் தீந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.